வெல்கம் டு லிட்டில் ட்ராப். இன்றைக்கி நம்ம ஆக்சிப்ளீச் டிடர்ஜென்ட் லிக்விட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் பவுல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kgக்கான அளவு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து பிஸ்னஸ்க்கு பண்ணுறவங்க டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், கிடைக்கல அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எஸ்எல்ஏஸ் ஆட் பண்ணுறோம், சோடியம் லாரில் ஈத்தர் சல்பேட்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஏஸ் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எஸ்எல்ஏஸ் ஈஸியாகவே கரைஞ்சிரும். எஸ்எல்ஏஸ்லையும் அழுக்கெடுக்கிற தன்மை இருக்குது. எஸ்எல்எஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதில் சோடியம் பெர்கார்பனேட் ஆட் பண்ணுறோம். இது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு லிக்விட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம்ல, அதே தான் இது பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இது தண்ணியில் கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோடியம் பெர்கார்பனேட்டோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துணியில் இருக்கிற விடாப்பிடியான கரையெல்லாம் நீக்கும், துணிக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், அது மாதிரி பிரைட்டனாகவும் இருக்கும். இது இன்னும் கரையில், இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம சிபிஎஸ்எக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சிபிஎக்ஸ் பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டினோபால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிபிஎக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது, நீங்கள் டினோபால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹோம் யூஸ்க்கு பண்ணுறவங்க டினோபால் யூஸ் பண்ணுங்கள், அது மாதிரி லோ காஸ்டில் பண்ணணுன்னாலும் டினோபால் யூஸ் பண்ணிக்கலாம். டினோபால்ங்கிறது வந்து கம்பெனி நேம் தான், அது வந்து பிரைட்னர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா நம்ம சால்ட் ஜி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜி சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இந்த லிக்விட் நல்லா திக்காயிரும். சால்ட் வந்து எப்போவுமே மொத்தமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டான அளவு தான் கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்கிற ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல திக்னஸ் வரும். சால்ட் நீங்கள் அப்படியே சேர்க்கலைன்னா கூட வேற ஒரு கண்டெய்னரில் வாட்டர் எடுத்து அதில் சால்ட்டை சேர்த்து சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி கூட ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் சால்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே செடிமெண்ட் ஆகும், அடியில் வெள்ளையாக ஒரு லேயர் படியும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் சால்ட்டை சொல்யூஷனாக மாற்றிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணும் இல்லை லைட்டாக வேணும்னு பார்த்து நீங்களே கலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
கலர் சிந்தட்டிக் கலர் யூஸ் பண்ணுங்கள். ஃபுட் கலர் வேண்டாம், ஃபுட் கலர் வந்து ஃபேட் ஆயிரும், ரொம்ப நாள் அந்த கலர் வந்து ஸ்டேபிள் ஆகாது, அதனால் சிந்தட்டிக் கலரே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூம் உங்களுக்கு என்ன பெர்ஃப்யூம் வேணுமோ அது வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. பெர்ஃப்யூம் வந்து வாட்டர் பேஸ்டு பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஆயில் பெர்ஃப்யூம் வந்து சம்டைம்ஸ் நம்மளோட டிடர்ஜென்ட் லிக்விடை வந்து கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிடலாம். அதாவது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பெர்ஃப்யூமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஃபார்மலின் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மலின் வந்து 1 kg 1 ml போதும். நீங்கள் இப்போ 10 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா 10 ml ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்மலின் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஷெல்ஃப் லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து 1 இயர் 2 இயருக்கு வந்து இருக்கும். இந்த லிக்விட் வந்து நல்ல திக்னஸ் வரும் ஃபோம் செட்டில் ஆனதுக்கப்புறமா. இல்லை இன்னும் உங்களுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா ஹெச்பிஎம்சி ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹெச்பிஎம்சி ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்ல திக்னஸ் கிடைக்கும். இந்த ஃபோம் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு லிக்விடு வந்து கிளியராக இருக்கும். இப்போ ஃபோம் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டிடர்ஜென்ட் லிக்விட் வந்து கேரளா மார்க்கெட்டில் நல்ல ஃபேமஸ், ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது, ட்ரை பண்ணி பாருங்கள். காஸ்ட்டும் கம்மி தான், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது இப்போது நான் வந்து 4 hours அப்புறமா எடுத்து காட்டுறேன். ஃபோம் இன்னும் இருக்குது, இருந்தாலும் நல்ல கிளியராக ஜெல்லாக ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு. ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஈபுக் வேணுன்றவங்க எனக்கு மெயில் பண்ணுங்க. எங்ககிட்ட வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கிடைக்கும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, லிங்க் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.